ஆறு வயசுல ஆரம்பிச்ச தன்னோட சினிமா பயணத்தை 64 வருஷம் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்க ஒரு கதாநாயகனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹே காய்ஸ், யூ ஆர் வாட்சிங் ரியல்ஒன் சினிமா வித் மீ யுவர் ஃபேவரட் விஜய் மோனிஷா. 64 வருஷம்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. 64 இயர்ஸ் ஆஃப் கமலிசம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது தன்னோட 6 வயசில் கலத்தூர் கண்ணம்மான்ற ஒரு படம் மூலமாக சினிமாவுக்கு முதல் முதலாக காலடி எடுத்து வைக்கிறாரு உலக நாயகன் கமலஹாசன் சார். இவர் இந்த படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த குரலில் ஒரு பாடலும் பாடியிருக்காரு. அந்த பாடல் ரொம்பவும் ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டில் ஆரம்பிச்சு விக்ரம் 2ல பத்தல பத்தல பாட்டு வரைக்கும் ஒரு சூப்பரான பாடல்கள் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இவரோட நடிப்பில் நம்ம எல்லாரையும் கவர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். இவர் புரட்சி திலகம் MGRல ஆரம்பிச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார், நாகேஷ் சார், ஆச்சி மனோரம்மான்னு இப்படி பெரிய நடிகர்களோடலாம் நடிச்சு இப்போ வரைக்கும் இவர் ஒரு பிக்கெஸ்ட் செலிப்ரிட்டியாக தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள்ன்ற படத்துல தான் இவர் முதல் முதல்ல இளமையான ஒரு கதாநாயகனாக வராரு. உணர்ச்சிகள் படத்தை தொடர்ந்து ராஜபார்வை படத்துல கண்ணு தெரியாதவரா நடிச்சிருப்பாரு. நிஜமாலே கண்ணு தெரியாதவங்க அந்த படத்துல நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து சத்யா, அந்த மூவிலையும் ஒரு யங்ஸ்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கெத்தோட பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து அபூர்வ சகோதரர்கள் படம், இந்த ஒரு படம் போதுங்க இவருக்கு உலக நாயகன் ஆண்டவர்ன்ற பட்டத்தை கொடுத்தது தப்பே இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டு நிற்கிறதே நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையா? ஆனால் இந்த படம் முழுக்க முட்டி போட்டு தன்னை சினிமாவுக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து அர்ப்பணிச்சிருக்காருன்றது அந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து அவர் பண்ண நிறைய படங்கள் பேரே வந்து லிஸ்ட்டு சொல்ல சொல்ல இன்னும் அடுக்கிக்கிட்டே போகும். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா குணா படம் எடுத்துக்கோங்க, நாயகன் படத்தெல்லாம் வந்து வேற லெவலில் நடிச்சிருப்பாருனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS இப்படின்னு இவர் நடித்த படங்கள் ஏராளம். அதுவும் இவர் போட்ட கெட்டப்லாம் 1-2 இருக்கிற எல்லா கெட்டப்பும் எல்லா ப்ரொஃபஷனுமே இவர் வந்து நடித்து காமிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சயின்டிஸ்டில் ஆரம்பித்து டாக்டர், போலீஸ், இன்ஜினியர், மிலிட்ரி ஆஃபீஸர், டெரரிஸ்ட், ஸ்டண்ட் மாஸ்டராக பம்மல் கே சம்பந்தம் படத்தில் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து வேற லெவல். எந்த ஒரு ஹீரோவுமே இந்த அளவுக்கு கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மேல் கெட்டப்ஸ் எல்லாம் போட்டது பத்தாதுன்னுட்டு லேடி கெட்டப்பில் வேற 3 படத்தில் நடிச்சிருக்காரு. 3வதான படம் தான் இப்போ இந்தியன் 2லையும் லேடி கெட்டப் போட போகிறாரு. ஒரு ஹீரோவாக இவர் சினிமாவுக்கு தன்னை அர்ப்பணித்தது பத்தாதுன்னு கதக் டான்ஸ்லேயும் பின்னி பெடல் எடுத்துட்டாருனே சொல்லலாம். அதே மாதிரி வெஸ்டர்ன் பாப் டான்ஸராகவும் ரேவதி மேம் கூட ஒரு படம் புன்னகை மன்னன் படத்தில் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லைங்க, டான்ஸே எனக்கு சுத்தமாக தெரியாது, குதிக்க தான் தெரியுன்ற அளவுக்கு சிப்பிக்குள் முத்துன்ற படத்தில் டான்ஸே ஆட தெரியாத மாதிரியும் நடிச்சிருப்பார். இந்த மனுஷங்கிட்ட எந்த ரோல் கொடுத்தாலும் பிச்சு பெடல் எடுத்துருவாருனே சொல்லலாங்க. டான்ஸ் ஆட தெரிஞ்சவனாகவும் பண்ணுறாரு, ஆட தெரியாதவனும் பண்ணுறாரு. பாட்டு அது இன்னும் வேற லெவலுங்க. கலத்தூர் கண்ணம்மால அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே சாங்குக்கு ஓன் வாய்ஸ்ல பாடினது பத்தாதுன்னு இப்போ இருக்க விக்ரம் படத்துல கூட அவர் பாடியிருப்பாரு. பத்தல பத்தல பத்தல, என்னதான் இந்த மனுஷனுக்கு பத்தலன்ற அளவுக்கு நமக்கே டவுட் வருங்க. அந்த அளவுக்கு சினிமாவில் இவர் விட்டு வச்சிருக்க ரோல், கெட்டப், அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா சினிமாக்குள்ளேன்ற அளவுக்கு இருக்கு. அதாவது ஒரு இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொல்லலாம், ப்ரொடியூசர்னு சொல்லலாம், லிரிசிஸ்ட்னு சொல்லலாம், சிங்கர்னு சொல்லலாம், லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மட்டும் பத்தாதுன்னு இவர் வாங்கின அவார்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஒரு வீடே வந்து தனியாக வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அவார்ட்ஸுங்க, கிட்டத்தட்ட 4 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. எந்தெந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறையில் ஸ்ரீதேவி கூட அந்த பாட்டு கண்ணே கலைமானே அந்த சாங்கை இன்னி வரைக்கும் கேட்காத ஒரு ரசிகர்கள் இருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. 3ஆம் பிறை படத்தை தொடர்ந்து இவர் தேவர் மகன் படத்துக்காகவும் நாயகன் படத்துக்காகவும் இந்தியன் படத்துக்காகவும் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு. இதை தொடர்ந்து இவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 19 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு ஆக்டராக இருந்துக்கிட்டு எனக்கு இதுக்கு மேலே அவார்ட்ஸ் கொடுக்காதீங்கன்ற அளவுக்கு
ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரை இவரே எழுதி ஃபிலிம் ஃபேர் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காருன்னா அப்போ எவ்வளோ அவார்ட்ஸ் இவர் வாங்கியிருப்பாருன்னு பாருங்க. இவர் வாங்கியிருக்க அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, சைமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இது மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவார்டையும் வாங்கியிருக்காரு. சிஎன்என் ஐபிஎன் இந்த சர்வே படி இந்தியன் சினிமாவில் 50 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஹீரோஸ்லேயே இவர் செகண்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக கொடுத்த அவார்டும் இவர் வாங்கியிருக்காரு. இவர் தான் முதல் முதலில் இந்தியன் பேன் ஆக்டருக்கான அங்கீகாரத்தை முதல் முதல் பெற்றவராக இருக்கார். இவர் உத்தம வில்லன் படத்துக்காக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் பேன் ஸ்டார் இந்தியா அவார்டும் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, லிவிங் லெஜெண்ட் அவார்டும் இவர் வாங்கியிருக்காரு. இவர் வாங்காத அவார்டுன்னு எதனா ஒரு கேட்டகரி இருக்கான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இவரோட படங்கள் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆனது மொத்தம் 7 படங்கள். அதாவது இந்தியன் சினிமாலேயே ஒரு கதாநாயகனோட படம் இந்த அளவுக்கு ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கிறது இவரோட படங்கள் தான். ஹே ராமா இருக்கட்டும், குருதி புனலா இருக்கட்டும், நாயகன், இந்தியன், சாகர்ன்ற ஹிந்தி படம் வரைக்கும் இவரோட படங்கள் எல்லாமே ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு. அதில் ஆஸ்கர் வாங்கினாங்க இல்லைன்றது விஷயமே கிடையாது, நாமினேட் ஆயிருக்குன்னா எந்த அளவுக்கு இவரோட எஃபர்ட்ஸ் இருந்திருக்கும் அந்த படத்துலன்றது தான் பாராட்டக்கூடிய விஷயம். இவருக்கு தெரியாத மொழியும் கிடையாது. தமிழில் ஆரம்பித்து இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் போன்ற 6 மொழிகள் இவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு மொழியிலையும் இவர் ரொம்ப வல்லவர்னு சொல்லலாம். இத்தனை மொழிகள், இத்தனை கெட்டப், இத்தனை காஸ்டியூம்ஸ், பா எத்தனை விஷயங்கள் ஒரு மனுஷனால் சினிமாக்காக அர்ப்பணிக்க முடியுன்றதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான் நம்ம கமல்ஹாசன் சார். இவரை வாழ்த்துறதுக்கு நமக்கு வயதில்லை, இவரை அதனால நம்ம வணங்குகிறோம்னு சொல்லலாம். இவரோட அப்கமிங் படமான இந்தியன் 2 படத்துக்கு ரசிகர்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஸோ அந்த படம் கண்டிப்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படம் இவருக்கு ஆஸ்கர் அவார்டையும் கொடுக்கணுன்றது தான் ரசிகர்களாகிய நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.